தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். நான் சம்பத். என்று நாம் பார்க்க இருப்பது, யாருக்குமே மலம் குறித்து பேச விருப்பம் இருக்காது. ஆனால் ஒருவரது ஆரோக்கியத்தை புரிந்து கொள்ள மலம் உதவி புரியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? செரிமானத்தின் அத்தியாவசியமான பகுதிதான் குடல் இயக்கம். பெருங்குடலில் உருவாகும் கழிவுகளானது உடலிலிருந்து இயற்கையாகவே வெளியேற்றப்படும். ஒருவரது குடல் இயக்கம் சிறப்பாக இருக்கிறது என்றால் எவ்வித சிரமமும் இல்லாமல் அதே சமயம் அவசரமாக வருவது போன்ற உணர்வு இல்லாமலும் இருக்கும். பெரும்பாலானோர் மலம் கழித்த பிறகு தங்களது மலத்தை பார்க்க மாட்டார்கள். ஆனால் உங்கள் ஆரோக்கியம் பற்றி தெரிந்து கொள்ள விரும்பினால் ஒவ்வொரு முறை மலம் கழிக்கும் போதும் கவனிக்க வேண்டும். ஆம், ஒருவர் கழிக்கும் மலத்தின் நிறம், அமைப்பு மற்றும் திடநிலை போன்றவை உள்ளுறுப்புகளின் ஆரோக்கியம் குறித்த சில துப்புகளை நமக்கு கொடுக்கும். அந்த வகையில் மலம் ஒருவரது ஆரோக்கியம் குறித்து என்ன சொல்கிறது என்பதை பற்றித்தான் நாம் இன்று பார்க்க போகிறோம். ஆனால் அதற்கு முன் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா கீழே ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்றுக்கு உங்களுக்கு வரும். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் முதலில் பார்க்க இருப்பது இறுக்கமான மலம். நீங்கள் கழிவறையில் நிறைய நேரத்தை செலவழிக்கிறீர்களா? உங்கள் மலம் மிகவும் இறுக்கமாகவும் வெளியே வர முடியாத அளவு கெட்டியாகவும் இருந்தால் உங்கள் உடலில் நீர்ச்சத்து குறைவாக இருக்கிறது அல்லது மலச்சிக்கல் ஏற்பட்டுள்ளது என்று அர்த்தம். மலச்சிக்கல் என்பது பல நாட்கள் மலம் கழிக்காமல் இருந்தால்தான் என்பதில்லை. தினமும் மலம் கழித்தும் நீங்கள் வெளியேற்றும் மலம் கடினமாக இருந்தால் மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறது என்று அர்த்தம். இப்படியே பல நாட்கள் நீங்கள் மலம் கழிக்காமல் இருந்தால் நாளடைவில் மூலம் வந்துவிடும். இதிலிருந்து விடுபட நீரை அதிகமாக குடியுங்கள் மற்றும் கரையக்கூடிய கரையாத நார்ச்சத்துக்கள் நிறைந்த உணவுகளை அதிகம் சாப்பிடுங்கள். அதே போல மெக்னீசியம் நிறைந்த உணவுகளையும் சாப்பிடுங்கள். அடுத்ததாக கருப்பு நிற மலம். பிறந்த குழந்தைகளுக்கு பிறந்த சில நாட்கள் கருப்பு நிறத்தில்தான் மலம் வெளியேறும். ஆனால் விரைவில் அது சாதாரண நிறத்திற்கு மாறிவிடும். அதுவே பெரியவர்களுக்கு இப்படி கருப்பு நிறத்தில் மலம் வெளியேறினால் அதற்கு நீங்கள் ஏதாவது அடர் நிற பழங்களோ அல்லது உணவுப் பொருட்கள், இரும்பு சத்து மருந்து மாத்திரைகள் போன்றவற்றை சாப்பிட்டிருப்பீர்கள். ஆனால் உங்களுக்கு அடிக்கடி கருப்பு நிறத்தில் மலம் வெளியேறினால் உங்கள் செரிமான மண்டலத்தின் மேல் பாகத்தில் அல்சர் அல்லது உணவுக் குழாயில் இரத்த கசிவுடன் கூடிய புண், கட்டிகள் மற்றும் புற்றுநோய் போன்றவை கூட காரணங்களாக இருக்கலாம். இந்த நிலையில் உடனே நீங்கள் மருத்துவரை அணுகுவது நல்லது. அடுத்ததாக சிகப்பு நிற மலம். கருப்பு நிறத்தை போலவே சிகப்பு நிறத்தில் மலம் வெளியேறுவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. இப்படி சிகப்பு நிறத்தில் ஒருவருக்கு மலம் வெளியேறுவதற்கு செரிமான பாதையான பெருங்குடல் அல்லது மலக்குடலில் ஏற்பட்ட இரத்த கசிவு காரணமாக இருக்கலாம். இல்லாவிட்டால் புற்றுநோய் அல்லாத கட்டிகள், புற்றுநோய், குடல் அலர்ஜி, மூலம் போன்றவற்றாலும் சிகப்பு நிறத்தில் மலம் வெளியேறலாம். இன்னும் சில சமயங்களில் சிகப்பு நிற உணவுகளான பீட்ரூட், கிரான்பெரி, தக்காளி ஜூஸ் அல்லது சூப், சிகப்பு நிற ஜிலாட்டின் போன்றவைகள் கூட காரணமாக இருக்கலாம். அடுத்ததாக பச்சை நிற மலம். பச்சை நிறத்தில் மலம் வெளியேறினால் நீங்கள் கீரைகளை அதிகமாக சாப்பிட்டிருக்கலாம் அல்லது பச்சை நிறம் கலந்த உணவுகளை அதிகமாக சாப்பிட்டிருக்கலாம். இன்னும் சில சமயங்களில் இரும்பு சத்து அல்லது இதர சப்ளிமெண்ட்டுகளை எடுத்தது கூட காரணமாக இருக்கலாம். உங்களுக்கு பச்சை நிறத்தில் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டால் நீங்கள் சாப்பிட்ட உணவுகள் மிகவும் வேகமாக குடல் வழியே செல்வது கூட காரணமாக இருக்கலாம். அடுத்ததாக இரத்தம் கலந்த மலம். நீங்கள் கழிக்கும் மலம் அடர் சிவப்பு நிறத்தில், அதாவது இரத்தம் கலந்து வெளிவந்தால் அதை சாதாரணமாக விடாமல் உடனே மருத்துவரை அணுக வேண்டும். ஏனென்றால் ஒருவரது மலத்தில் இரத்தம் கலந்து வெளிவந்தால் மலக்குடலில் ஏற்பட்ட இரத்த கசிவு காரணமாக இருக்கலாம். சில சமயங்களில் மலப்புழையில் வெடிப்புகள் ஏற்பட்டிருக்கலாம் அல்லது மூல நோயால் உண்டான கட்டிகள் உடைந்திருக்கலாம். இன்னும் சில நேரங்களில் வயிற்று அல்சர், கோலிடிஸ், அசாதாரண இரத்த நாளங்கள், இறப்பை சுவற்றில் உள்ள அலர்ஜி, புற்றுநோய், அலர்ஜியுள்ள குடல் நோய் அல்லது குடல் தொற்றுகளாலும் கழிக்கும் மலத்தின் நிலம் இரத்தம் போல் வரலாம். அடுத்ததாக மிதக்கும் மலம். உங்கள் மலம் நீரில் மூழ்காமல் மிதந்தவாறு இருந்தால் அதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. பெரும்பாலும் மலம் நீரில் மிதப்பதற்கு நீங்கள் சாப்பிட்ட உணவுகள் தான் காரணம். டயட்டில் ஏற்பட்ட மாற்றத்தினால் வாயு உடலில் அதிகரித்து நீரில் மலத்தை மிதக்கச் செய்கின்றது. மற்றொரு காரணம் என்னவென்றால் ஊட்டச்சத்து குறைபாடு. இருந்தாலும் சில நேரங்களில் மலம் நீரில் மிதப்பதற்கு கணையத்தில் உள்ள அலர்ஜியினால் போதுமான செரிமான நொதிகளை உற்பத்தி செய்யாமல் இருப்பதும் காரணமாக இருக்கலாம். அடுத்ததாக நீர் போன்ற மலம்.
உங்கள் மலம் தண்ணீர் போல வெளிவந்தால், அதுவும் வயிற்றுப்போக்கின் போது வெளிவருவது போல மிகவும் நீர் போல இல்லாமல் வெளிவந்தால் உங்களுக்கு குளுட்டோன் சகிப்புத்தன்மை அல்லது சீலியாக் நோய் இருக்க வாய்ப்பிருக்கிறது. சீலியாக் நோய் இருந்தால் அவர்களால் குளுட்டனை சகித்து கொள்ள முடியாது. குளுட்டன் என்பது கோதுமை பார்லியில் தென்படும் ஒரு வகையான புரோட்டீன். இந்த புரோட்டீன் ஒருவருக்கு ஒப்புக்கொள்ளாவிட்டால் அவர்களுக்கு மலம் நீர் போல வெளிவரும். அடுத்ததாக கடுமையான துர்நாற்றமிக்க மலம். உங்கள் மலம் வழக்கத்திற்கு மாறாக கடுமையான துர்நாற்றத்துடன் இருந்தால் ஊட்டச்சத்து குறைபாடு கோளாறுகள், செலியாக் நோய், குரோன் நோய், நாட்பட்ட கணை அலர்ஜி போன்றவைகள் காரணங்களாக இருக்கலாம். அதிலும் உங்களுக்கு வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு இப்படி கடுமையான துர்நாற்றத்துடன் இருந்தால் வயிற்றில் பாக்டீரியா, வைரஸ் அல்லது ஒட்டுண்ணி தொற்றுகள் இருக்க வாய்ப்பிருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்து அவர்கள் ஆரோக்கியத்திற்கும் உதவுங்கள். நன்றி.